நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Wisdom Ministries வழங்கும் விவிலிய முழக்கம். நவம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 25, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 31 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்கள் இனத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் 1000 செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து, செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களை வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெறாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள், நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகம் உள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நீராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகி என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அழகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை, நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவிக்கவில்லை, நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதையே எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செய்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்து அரசர் பெருவிழா அன்று நாம் நல்ல தலைவர்களாக உருவாக இறைவன் அழைக்கின்றார். மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவை ஒரு அரசராகத்தான் காண்பிக்கின்றார். மூதாதையர் பட்டியலில் தாவீதின் வழிமரபில் வந்தவர் என்றும் அவர் ஒரு அரச பரம்பரையை சார்ந்தவர் என்றும் மத்தேயு குறிப்பிடுகிறார். அது மட்டுமா? மத்தேயு நற்செய்தியினுடைய 2ஆம் அதிகாரம் 2ஆம் இறைவசனத்திலே வாசிக்கிறோம், யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்கிறார்கள். அதிலிருந்து அவர் தன்னுடைய இயேசுனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு அரசராக இருந்தார் என்பதை பதிவு செய்கின்றார். லூக்கா நச்சினுடைய 23ஆம் அதிகாரம் 42ஆவது இறை வார்த்தையிலே, அந்த சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற பொழுது நல்ல கல்வன் சொல்லுகிறார், நீர் ஆட்சி உரிமை பெற்று வருகிற பொழுது என்னை நினைவு கூறும் என்று சொல்லுகிறார். ஆக இயேசுனுடைய பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரை அந்த அரசத்தன்மையானது நிலைநாட்டப்பட்டு கொண்டே இருந்தது. அதனால்தான் பிலாத்து கூட கேட்கிறான், நீ அரசனோ, யூதர்களின் அரசனா என்று கேட்கிற பொழுது இயேசு எதுவும் பதில் சொல்லவில்லை. ஆக இயேசுனுடைய பணி வாழ்க்கை முழுவதும் அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை மறைமுகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ அவர் அரசர் என்பது நிலைநாட்டப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா எப்படி தோன்றியது? திருவையினுடைய தொடக்கத்தில் இன்றைக்கு நாம் கொண்டாடுவதைப் போல கொண்டாடவில்லை. ஆண்டவர் விண்ணப்பம் அடைந்து தந்தையினுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருந்து அந்த தந்தை கொடுக்கிற மாட்சியை பெற்ற அந்த நாளைத்தான் கிறிஸ்து அரசர் பெருவிழாவாக கொண்டாடினார்கள், அதாவது இயேசுனுடைய விண்ணேற்ற பெருவிழாவை. ஆனால் 20ஆம் நூற்றாண்டிலே நாத்திகமும் சர்வாதிகாரமும் தலை தூக்க தொடங்கியது. நிறைய பேர் கடவுள் இல்லை என்கிற கொள்கைக்குள்ளாக உள்வாங்க ஆரம்பித்தார்கள். நிறைய நாடுகள், ஏன் கிறிஸ்தவ நாடுகள் கூட வெளிப்படையாக ஆண்டவரை வழிபடுவதற்கு தடைகள் விதித்தது. கடவுளை நம்புவதற்கு தயங்கினார், குறிப்பாக ஐரோப்பா போன்ற நாடுகளில். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கடவுள் இருக்கிறார், இயேசு அரசராக இருக்கிறார், வருவார் என்கிற உண்மையை நிலைநாட்டுவதற்காக திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் அவர்கள் டிசம்பர் 11, 1925 அன்று குவாஸ் பிரைமாஸ் என்கிற சுற்றுமடல் வழியாக கிறிஸ்து அரசர் பெருவிழாவானது கொண்டாடப்பட வேண்டும். அது எப்பொழுது கொண்டாடப்பட வேண்டும் என்றால் அக்டோபர் மாதத்தினுடைய இறுதி ஞாயிறன்று கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுத்தார். ஆனால் திருவையினுடைய அந்த படிநிலைகளிலே, வரலாற்றின் பக்கங்களிலே இதுவும் மாற்றமடைந்து 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகாக 1969 திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் இதையும் மாற்றி அமைத்து திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி ஞாயிறன்று, அதாவது இன்று, கிறிஸ்து அரசர் பெருவிழா கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுத்தார். இந்த விழா நமக்கு கொடுக்கிற அழைப்பு. தானியேல் 7ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தைப்படியாக சொல்கிறது, கடவுளின் ஆட்சி என்றென்றும் நீடிக்கும், அதற்கு என்றுமே முடிவராது, அவருக்கு அளிக்கப்படும் அரசுரிமை அழிந்து போகாது. அப்படி என்றால் கடவுளுடைய ஆட்சி என்றுமே அழிந்து போகாது, அவருடைய அரசுரிமை அழிந்து போகாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளிலே மத சாயங்கள் பூசப்பட்டிருக்கிற, ஜாதி சாயங்கள் பூசப்பட்டிருக்கிற, குடும்ப அரசியல்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற இந்த நாட்களிலே நினைத்ததுக்கு போல் கட்சி தாவிக்கொள்வது, தம்முடைய கொள்கைகளையே மாற்றிக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலைகள். முதல் நாள் யார் யாரோ என்று சொல்லுகிறார்கள், அடுத்த நாள் அதே அணியில் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலை இறைவனுடைய அரசாட்சி எப்படி நிறுவுவது? சொல்லுவார்கள், தலைவர்கள் பிறப்பதில்லை, மாறாக உருவாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். ஆக நீங்களும் நானும் தலைவர்களாக மாற வேண்டும். நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, நம்முடைய பலத்திற்கு, நம்முடைய அளவிலே, அது குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய வீதிகளிலே, நம்முடைய நாடிலே, அல்லது நம்முடைய மாவட்டத்திலே என்று சொல்லி நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் தலைவர்களாக உருவெடுக்கிறது. தலைவர்களாக உருவெடுப்பது என்றால் என்ன? இன்றைக்கு வாசகங்கள் அழகாக விளக்கம் தருகிறது. நல்ல மேய்ப்பர்களாக மாறுவது. அரசர்கள் என்பது ஏதோ அரசாட்சியிலே அமர்ந்து கொண்டு ஆணவத்தில் ஆடுகிற ஒரு அதிகார வர்க்கத்தை சார்ந்ததல்ல. இயேசுனுடைய அரசாட்சி அது மெய்ப்பனுக்குரிய ஒரு அரசாட்சி. இன்றைக்கு திருத்தந்தை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார், நோயிங் த ஸ்மெல் ஆஃப் த ஷீப், யூ ஷுட் நோ த ஸ்மெல் ஆஃப் த ஷீப். ஆக ஒரு நல்ல மெய்ப்பனாக இருப்பது என்னவென்றால் அடுத்தவருடைய வழிகளை, அவர்களுடைய சூழ்நிலைகளை, அவர்களுடைய இருக்கிற நிலையை புரிந்து கொள்வதற்கு 4 தலைமை பண்புகளை இங்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஒரு நல்ல தலைவன் என்பவன், மேய்ப்பன் என்பவன் வழிகாட்டக்கூடியவன், விண்மீனை போல வழிகாட்டக்கூடியவன். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடியுள்ள இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் இறைவன் வழி நடத்தக்கூடிய அந்த பொறுப்பை கொடுத்த பொழுது தன் வீட்டை விட்டு, தன் நாட்டை விட்டு, தன் மக்களை விட்டுவிட்டு போகிறான், வழி நடத்துவதற்காக, இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக. ஆக ஒரு நல்ல தலைவன் வழி நடத்த வேண்டும். 2வது பசிக்கு உணவு கொடுத்து தாகத்தை தணிக்கிற பெத்தலகேமாக மாற வேண்டும். பெத்தலகேம் என்று சொன்னால் நமக்கு தெரியும், அப்பத்தின் வீடு. ஆக நாம் ஒரு பெத்தலகேமாக மாற வேண்டும். வருகிறவர் கடைக்கலம் கொடுத்து, உணவை கொடுத்து தாகத்தை தணிக்கிற ஒரு நல்லவர்களால். விடுதலை பயணம் 16, 13 முதல் 15 முடிவுள்ள இறைவார்த்தை வாசிக்கிறோம், மோயிசன் தங்க மக்கள் பசியால் மாண்ட பொழுது பரிந்து பேசுகிறார். ஆக முதலிலே வழிகாட்ட வேண்டும், பசியை தீர்க்க வேண்டும், தாகத்தை தணிக்க வேண்டும், அடிக்கலம் கொடு. 3வது விடுதலை கொடுக்க வேண்டும். விடுதலை கொடுப்பது என்பது உழைப்பு, நம்முடைய உழைப்பினால் விடுதலை கொடுக்க வேண்டும். 4வதாக உற்றாக ஒளியாக நம்ம இழக்க வேண்டும், உயிரை கொடுக்க வேண்டும். தியாகம் செய்ய வேண்டும். ஆக இந்த நாளிலே நம் முடிவெடுப்போம். நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு நல்ல தலைவர்களாக மாறுவதற்கு முடிவெடுப்போம். இரண்டாவது, நம்மளுடைய சமுதாய கடமைகளை நிறைவேற்ற நாம் ஆசைப்படுவோம். நல்ல தலைவர்களை எடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இலவசங்களுக்கு அடிபணியாமல், பணத்தின் பின் செல்லாமல், மத கொள்கைகளை பின்பற்றி நாம் பின் செல்லாமல், ஜாதியை நோக்கி பின் செல்லாமல், நல்ல இளைஞர் இளம்பெண்கள் நல்லவர்கள் இந்த அரசாட்சிக்கு வருவதற்கு நாம் ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? என்றென்று வாழும் எல்லாம் இல்லை இறைவா, கிறிஸ்து அரசர் பெருவிழாவிலே எங்களுக்கு எல்லாம் ஒரு அரசராக உன் மகனை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய அரசாட்சியில் பெங்கும் பங்கு பெறுகிற அரசு திருக்கூட்டம் ஆகிய நாங்கள் எங்களுடைய கடமைகளை சரிவர செய்து எங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்களும் நல்ல தலைவர்களாக உருவெடுக்கும், நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் எங்களுக்கு ஞானத்தின் ஆவியை தந்து வழிநடத்தும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் அந்த இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.